முதன்மை செய்தி, சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் 4 மணி நேரமாக பட்டாசுகள் வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 4 மணி நேரமாகியும் விடாமல் பட்டாசுகள் வெடித்து சிதறும் காட்சிகளையும் முன்னால் பார்க்க முடிகிறது. பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து சிதறுவதால் மீட்பு பணிகளை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் தலைதெறிக்க மக்கள் ஓடிய காட்சிகளையும் நாள் திரையில் பார்க்க முடிந்தது. 4 மணி நேரமாக பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் மீட்பு பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் 4 மணி நேரமாக தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை துவங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன் பட்டியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வுகள் உணரப்பட்டதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணிகளை துவங்குவதில் இதனால் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆலைக்கு அருகே வீடுகளில் இருந்த கேஸ் சிலிண்டர்களையும் தீயணைப்பு படை வீரர்கள் அகற்றி வருகிறார்கள். பட்டாசு ஆலையில் 4 மணி நேரமாக பட்டாசுகள் வெடித்து சிதறி வருகின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள கேஸ் சிலிண்டர்களை அகற்றுவது உள்ளிட்ட பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 6:45 தகவலுக்கு அடுத்து 3 வண்டி பண்ணி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 6:45 தொடர்ந்து இதுவரை எடுத்து கொண்டிருப்பதால் ஃபயர்ஃபாட்டை நெருங்க முடியவில்லை. கண்டினியூவாக ஒவ்வொரு மேன்ஷனிங்காக தொடர்ந்து வெடித்து கொண்டிருப்பதால் ஃபயர் பக்கத்தில் ஸ்பீட் ஆஃப் ஃபயர் பக்கத்தில் நெருங்க முடியாமல் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஃபயர் சர்வீஸ் வந்து 3 ஃபயர் வண்டி ஸ்பாட்டில் இருக்குது. 2 சிவகாசி சாத்தூர் வண்டி இங்கே விட்டார். சரி, எத்தனை வீரர்கள் இருப்பாங்க? 35 வீரர்கள் மேற்பட்டவர்கள் இருக்கிறது பணியில் இருக்கிறது.